பிட்காயின் டிஜிட்டல் கரன்சி, கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்கிறாங்களே, இப்போதைக்கு இந்தியாவில் அதனுடைய தற்போதைய நிலைமை என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஸ்கீம் வச்சுருக்கு, இதை வந்து அலோவ் பண்ண போகிறாங்களா, அப்படி இல்லாட்டி பேன் பண்ண போகிறாங்களா, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இன்வெஸ்டாரோட நிலைமையெல்லாம் என்னவாக போகுது, இப்போதைக்கு நான் வந்து ஏதாவது ஜிஎஸ்டி அல்லது இன்கம் டேக்ஸ் ஏதாவது இதுக்கு பே பண்ண வேண்டி இருக்குமா? கண்டிப்பாக உங்கள் சந்தேகங்கள் எல்லாமே தெளிவாக விளக்கப்படும். இப்போ வணக்கமாக வர நம்ம ஆடிட்டர் தான் இதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் ஐக்கான் இருக்கும் இல்லையா அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து உங்களால் நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் பண்ண முடியும். நம்ம சேனலில் நிறைய இன்கம் டேக்ஸ் டிப்ஸ், டேக்ஸ் பிளானிங், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், அப்புறம் மற்ற ரிலேட்டட் சம்மந்தமாகவும் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு. உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், ஸோ அது எல்லாத்துக்குமான என்ன தீர்வுகள் அப்படிங்கிறது ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் மூலமாக இப்போ நம்ம பார்ப்போம். வாங்க. இப்போதைக்கு இது வந்து ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் கிடையாது, யார் வேணாலும் வாங்கலாம், அதே சமயத்தில் யார் வேணாலும் விற்கலாம். சரி, இப்போ வந்து என்ன பிரச்சனை தான் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிரிப்டோ கரன்சிஸு, பிட்காயின்ஸ், அந்த டிஜிட்டல் கரன்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்தியாவில் எந்த ஒரு ரெகுலேட்டரி ஃப்ரேம்ஒர்க்கும் இது வரைக்கும் இந்தியாவில் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் உருவாக்கப்படலை. இப்போ நமக்கு வந்து ஷேர் மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஷேர் மார்க்கெட் இருக்குது, டெரிவேட்டிவ்ஸ் இருக்குது, கமாடிட்டிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு செப்பரேட் ரெகுலரிட்டி அத்தாரிட்டி இருக்காங்க, அதுக்கு ஃப்ரேம் ஒர்க்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் ஆக்டெல்லாம் இருக்குது உங்களுக்கு, சரிங்களா? இப்போ கம்பெனிஸ் ஆக்ட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்புறம் செபி மூலமாக கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னா ஆர்பிஐ வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. பட் இந்த கிரிப்டோ கரன்சிஸ், டிஜிட்டல் கரன்சி, பிட்காயின் அப்படிங்கிறது வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கும் இது வரைக்கும் இந்தியாவில் ஃப்ரேம் பண்ணப்படலை. இதுதான் இப்போ உள்ள மிகப்பெரிய குழப்பம். இதனால என்னென்ன பிரச்சனைகளாக நம்ம சந்திக்கிறோம், இப்போ வரைக்கும் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம அனலைஸ் பண்ணுவோம். வாங்க. இப்போ யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா எடுத்துக்கோங்க, ஜப்பான் எடுத்துக்கோங்க, யூகே எடுத்துக்கோங்க, இந்த கண்ட்ரிலெலாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த டிஜிட்டல் கரன்சியை அவங்க கரன்சியாக அல்லது அசட்டாக அந்த நாட்டில் உள்ள ஏதோ ஒரு சட்டத்தின் மூலமாக அங்கீகரிக்கப்பட்டு இருக்குது. அவங்க செப்பரேட் ஆக்டில் சொல்லியிருக்காங்க, இது டிஜிட்டல் கரன்சி வந்து எங்களுக்கு கரன்சி தான், நம்ம இந்த கண்ட்ரியில் கரன்சியாக ட்ரீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சில கண்ட்ரியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை வந்து கரன்சியாக ட்ரீட் பண்ணாமல் அசட்டாலாம் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்குது, பட் ஏதோ ஒரு ரெகக்னேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு ஆக்ட் மூலமாக மற்ற கண்ட்ரி, சில கண்ட்ரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இது எந்த ஒரு ஆக்டிலேயோ இதுவும் சொல்லப்படவே இல்லை. இந்த டிஜிட்டல் கரன்சி வந்து கரன்சி தான் அப்படிங்கிறது ஏதோ ஒரு இந்தியாவில் ஏதோ ஒரு சட்டத்தில் சொல்லணும். அவங்க இன்கம் டேக்ஸ் ஆக்டில் சொல்லியிருக்கலாம், அல்லது கம்பெனிஸ் ஆக்டில் சொல்லியிருக்கலாம், அதுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் சொல்லியிருக்கலாம், அல்லது ஆர்பிஐ தெளிவாக கைட்லைன்ஸ் ஏதாவது கொடுத்துருக்கலாம், அல்லது இன்கம் டேக்ஸ் ஆக்டில் சொல்லியிருக்கலாம் இது அசட்டு கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் இந்த டிஜிட்டல் கரன்சி இருக்குங்க இல்லையா, இந்த கிரிப்டோ கரன்சிஸ், அது பிட்காயின்ஸு, இது வரைக்கும் இது ஒரு கரன்சி தான் அல்லது அசட்டு தான் அப்படிங்கிறது எங்கேயுமே எந்த ஒரு ஆக்டிலையுமே சொல்லப்படவே இல்லை. இதனால அது டெரிவேட்டிவானு சொல்லலை, அது ஒரு கமாடிட்டியான்னு சொல்லலை, அசட்டான்னு சொல்லலை, கரன்சியான்னு சொல்லாதனால நமக்கு வந்து ஒரு குழப்பமான நிலை தான் அது நீடிக்குது. அது எப்படி ட்ரீட் பண்ணும், என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கணும், இதுக்கு டாக்ஸபிள் பொசிஷன், இந்த டாக்ஸபிலிட்டியெல்லாம் எப்படி பண்ணுறது, இதை எப்படி ரெகுலேட் பண்ணுறது அப்படிங்கிறது கன்ஃபியூஷனில் தான் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு கிளாரிட்டி தெளிவாக இல்லை உங்களுக்கு. அதே சமயத்தில் இது வந்து சட்ட ரீதியாக தடை செய்யப்படவும் இல்லை. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா, இதை வந்து இது வந்து ஒரு ஒரு ரெகுலேஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ராப்பர் ரெகுலேஷன் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. பட் அதே சமயத்தில் இது வந்து இல்லீகல் கிடையாது அப்படிங்கிறது ஒரு கன்க்ளூஷனில் தான் இருக்குது. அடுத்து பார்ப்போம் என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு வருது அப்படிங்கிறது. இப்போ ஏப்ரல் 2018 என்ன நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப் நம்ம அப்போ அந்த இது ஒன்று கொண்டு வந்தாங்க, டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிறதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தது. அப்போ என்ன பண்ணாங்க, அதை பேஸ் பண்ணி ஏப்ரல் 2018 ஆர்பிஐ என்ன பண்ணது அப்படின்னா, எல்லா பேங்க்குக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பேங்க்குக்கு மற்ற ரெகுலேஷன், அதர் ரெகுலேஷன் அத்தாரிட்டி இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, டிஜிட்டல் கரன்சிஸ் டிரான்சாக்ஷனை நீங்கள் என்கேஜ் பண்ணக்கூடாது. அந்த டிஜிட்டல் கரன்சி, அதாவது அது பிட்காயினாக இருக்கலாம், கிரிப்டோ கரன்சியாக இருக்கலாம், இதெல்லாம் என்ன பண்ணது,
அப்படின்னா ஒரு ஃப்ராடுக்கு வந்து லீட் பண்ணுது. அப்போ டிமானிட்டேஷன் பண்ணிய பீரியட் அது. ஸோ நம்ம டிமானிட்டேஷன் பண்ணியிருக்கோம். டிமானிட்டேஷன் இந்த டயத்தில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து நாட்டோட எக்கானமியே வந்து சீர்குலைக்கிற வகையத்தில் இது ஒரு ஃப்ராடுக்கு வந்து லீட் பண்ணும், எக்கானமி டவுன் ஆகும். அதனால பேங்க்கு, எந்த ஒரு பேங்க்குமே, வேறு எந்த ரெகுலர் அத்தாரிட்டியுமே இந்த கிரிப்டோ கரன்சியை அல்லது டிஜிட்டல் கரன்சியை பிட்காயின்ஸில் என்கேஜ் பண்ணக்கூடாது, அதுக்கு சம்மந்தமான எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னு ஒரு பேன் ஒன்று ஆர்பிஐ வந்து போட்டாங்க, சரிங்களா. அதுக்கப்புறமேல என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் ஆக்டில் வந்து அப்புறமேலவும் கேட்டிருந்தாங்க இது மாதிரி லீகலாக ஏதாவது பேன் இருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி இன்ஃபர்மேஷன் ஆக்டில் ஆர்பிஐக்கு கேட்கும்பொழுது ஆர்பிஐ கொடுத்த கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் பேன் எதுவும், இது வந்து டிஜிட்டல் கரன்சிக்கு பேன் எதுவும் இல்லை அப்படிங்கிற, அதுக்கப்புறமேலாம் கொடுத்தாங்கிறது அது செப்பரேட் ஸ்டோரி, சரிங்களா. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பேன் போட்டாங்க. இப்போ மார்ச் 2020 இது நடந்தது, 2018 நடந்தது. இப்போ மார்ச் 2020 என்ன பண்ணாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னது அப்படின்னா, அந்த பேனை வந்து லிஃப்ட் பண்ண சொல்லுச்சு. ஆர்பிஐ பேன் போட்டது தப்பு, அதை லிஃப்ட் பண்ணுங்க, அந்த பேன் வந்து இன்வாலிட் அப்படின்னு சொல்கிறாங்க, அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன ரீசன் கொடுத்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இந்தியாவில் வந்து இல்லீகல்னு கிடையாது, சரிங்களா. ஏற்கனவே ஆர்பிஐயில் வந்து ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் கேட்ட கிளாரிஃபிகேஷன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பேன் பண்ணப்படலை அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து சப்மிட் பண்ணி வந்திருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் இது இல்லீகல் அப்படிங்கிறது சொல்லவே இல்லை, ஆனால் இது வந்து சரியாக ரெகுலேட் பண்ணலை, அதாவது சரியாக முறைப்படுத்தப்படலை, ஏதோ ஒரு சட்டத்தின் மூலமாக சரியாக ரெகுலேட் பண்ணப்படாத காரணத்தினால இது வந்து இல்லீகல் கிடையாது, லீகல் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால ஆர்பிஐ போட்ட பேனை லிஃப்ட் பண்ணணும், ஆர்பிஐ வந்து பேன் வந்து போட்ட பேன் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனை வந்து எடுத்து விட்டுடுச்சு. ஸோ அதுக்கப்புறமேலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது லீகலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி பண்ணினாலும் நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம இன்னமும் சந்திச்சுட்டு இருக்கோம். என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போது பிப்ரவரி 2021 ஒரு பட்ஜெட் செஷன் நடந்தது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்க, அதில் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட்டே என்ன பண்ணணும், கிரிப்டோ கரன்சியை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் அப்படின்னாங்க. அதாவது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வரைக்கும் உள்ள கிரிப்டோ கரன்சியை வந்து என்ன பண்ணுறதுன்னு அது அதை பற்றி எதுவும் சொல்லவே இல்லை, ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தனக்குன்னு இந்தியாவுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு கிரிப்டோ கரன்சியை உருவாக்கும், அது சம்மந்தமாக ஒரு ரெகுலேஷன் இருக்குது பார்த்திங்களா, ஒரு பில்லு ஒன்று அது சொன்னாங்க. என்ன பில்லு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, கிரிப்டோ கரன்சி அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் அஃபீஷியல் டிஜிட்டல் கரன்சி பில் 2021 அப்படிங்கிறத நாங்கள் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க, இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதனுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து எதுவும் கிளாரிஃபை சொல்லலை. பட் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுக்குன்னு அமைச்ச கமிட்டி இருக்கு இல்லையா, அந்த கமிட்டி என்ன பண்ணது அப்படின்னா, கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ணலாம் அப்படிங்கிறது சஜஷன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த பில் வருது இல்லையா, 2021 கரன்சி பில் ஒன்று சொல்கிறாங்களே, அஃபீஷியல் டிஜிட்டல் கரன்சி பில் 2, இதனுடைய அந்த நட்ஸல்லோ அதனுடைய சாராம்சமோ எதுவும் வெளியில் வரவே இல்லை. இது எப்பத்துலேருந்து இது கொண்டு வர போகிறாங்க, இந்தியன் கவர்மெண்ட்டு தனக்கான ஒரு கிரிப்டோ கரன்சியை எப்போ உருவாக்கும், இது எப்போ இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் எதுவும் சொல்லவே இல்லை. மாறாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பில் இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறோம், இந்தியா வந்து தனக்குன்னு ஒரு கிரிப்டோ கரன்சியை உருவாக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் முடிச்சுக்கிட்டாங்க. இதுதான் இப்போ வந்து மிகப்பெரிய கொஸ்டினபிலிட்டியாக இருக்குது. இப்போ டீல் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து என்ன இல்லீகல் கிடையாது தான், ஆனால் இதனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, இந்தியாவில் முழுசும் பேன் பண்ண போகிறாங்களா அல்லது அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது இப்போ வந்து மில்லியன் டாலர் ஆஃப் கொஸ்டின். ஏன்னா இந்தியாவில் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் எக்கச்சக்கமான பில்லியன் டாலர் கணக்கில் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது அத்தனை வேல்யூவோட கொஸ்டின் மார்க்கும், அத்தனை வேல்யூம் ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது இன்வெஸ்டாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு தான். ஸோ இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது பார்ப்போம். இது வந்து என்ன இது இப்போ ரீசெண்டாக மார்ச் 2021 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியன் கம்பெனிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்ததுல. அப்போ இந்தியன் கம்பெனிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கிரிப்டோ கரன்சி இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டில் அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும், ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லணும், எங்கே வாங்கினீங்க, எவ்வளோதுக்கு வாங்கினீங்க, யார் யார்கிட்ட அட்வான்ஸும் வாங்கியிருக்கீங்க, என்ன காஸ்ட்டு, அது சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில்ஸ், எவ்வளோ பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கு, இது சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லணும்
அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போனோம் அப்படின்னா, இந்த கம்பெனிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி யார் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ சரிங்களா, அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த கிறிஸ்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸை கண்டிப்பாக டிஸ்க்ளோஸ் பண்ணி ஆகணும். இல்லை அப்படின்னா இது வயலேட் பண்ணுவாங்க, கம்பெனிஸ் ஆக்ட் படி வயலேட் பண்ணாங்க, அதுக்கு தனியாக பெனால்ட்டியெல்லாம் வரும். ஸோ இப்போ வரைக்கும் இவங்க வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, இது ஃபியூச்சரில் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது சொல்லலை சரிங்களா. ஃபியூச்சரில் வேலிடா இல்லையாங்கிறது தெரியல, இப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணது அப்படின்னா, இப்போ இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் ஒரு டெசிஷன் எடுக்கலாம் ஃபியூச்சரில், அது எவ்வளோ வேல்யூ இப்போ பார்ப்பாங்க. இப்போ நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், யார் யார் மோஸ்ட்லி கம்பெனிஸ் ஆக்டில் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க, அல்லது ஆடிட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வயலேட் பண்ணாமல் இருக்கிறவங்க ரொம்ப காஷியஸ் எடுத்துக்கிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணும் பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய டேட்டா கிடைக்கும், இது வரைக்கும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அப்படிங்கிறது டேட்டா கிடைச்சிருக்கிறது வாய்ப்புகள் இல்லை. லீகலாக பண்ணுறாங்களா இல்லீகலாக பண்ணுறாங்களா எல்லோரும் டிஸ்க்ளோஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இந்த கம்பெனி அமெண்ட்மெண்ட்ஸ் ஆக்ட் படி அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணியே ஆகணுங்கிறதுனால ஒரு பெரிய ஃபிகர் கண்டிப்பாக வெளியில் தெரியும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், எதிர்காலத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு முடிவு பண்ணலாம், இதை பேன் பண்ணலாமா அல்லது இதை ஃபர்தராக இதுக்கு நம்ம வந்து லீகலாக அனுமதி அளிக்கலாமா, நீங்களா அனுமதி அளிச்சா சொல்லணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதோ ஒரு ஆக்ட் மூலமா இது என்ன, இந்த டிஜிட்டல் கரன்சிங்கிறது என்ன, இது ஒரு கரன்சியா அல்லது இது ஒரு அசட்டா ட்ரீட் பண்றதா அல்லது கரன்சியா ட்ரீட் பண்றதா எப்படி ட்ரீட் பண்றது அப்படிங்கிறது செப்பரேட் ஆக்ட் மூலமாவோ அல்லது இருக்கிற ஏதோ ஒரு எக்ஸிஸ்டிங் ஆக்ட் மூலமாவோ அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணி லீகலைஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஒரே வார்த்தையில சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லலாம், இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண அத்தனை பிட்காயின்ஸ்க்கு பேன் நாங்கள் விதிக்கிறோம், யாரும் எந்த வித டிரான்சாக்ஷனும் பண்ணக்கூடாது, அல்லது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் டைம் கொடுத்து இந்த காலத்துக்கு அப்புறமெல்லாம் செல்லுபடி ஆகாது, பர்மனன்ட் பேன் லெவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே தனக்குன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்ஜெட் செஷனில் சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்தியாவுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக கிறிஸ்டோ கரன்சி அவங்க கிரியேட் பண்ணலாம், அது சம்மந்தமான லீகல் ஆக்டெல்லாம் எனாக்ட் பண்ணி அது ப்ரொசீஜர்ஸும் செப்பரேட் பில்லெல்லாம் பாஸ் பண்ணி அவங்க ரெகுலரைஸ் பண்ணலாம் சரிங்களா. ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷன் படி நமக்கு தெரியாது இந்தியன் கவர்மெண்ட் என்ன டெசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இப்போ உள்ளதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது வரைக்கும் டிரான்சாக்ஷன்லாம் பண்ணியிருப்போம். ஸோ டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இதோட டாக்ஸபிலிட்டி அப்படிங்கிறது பிக் கொஸ்டின் சரிங்களா, எப்படி டாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் அல்லது எப்படி டாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத தான் நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்க்க போறோம். டாக்ஸபிலிட்டி ஸ்டேட்டஸ் இப்போ ஜிஎஸ்டி பொறுத்துக்கணும் வச்சுக்கோங்களேன். இப்போ ஜிஎஸ்டி ஆக்ட் வந்து எப்போ அப்ளை ஆகும் அப்படின்னா, ஏதாவது ஒரு குட்ஸ் நம்ம வித்தாலோ அல்லது ஏதாவது ஒரு சர்வீஸை நம்ம சப்ளை பண்ணாலோ அப்போ ஜிஎஸ்டி வரும். ஸோ ஜிஎஸ்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பெசிஃபிக் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க, இது இதெல்லாம் ஜிஎஸ்டி பெரிவியூக்கில் வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், லிக்கர் ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன், அதுக்கப்புறமெல்லாம் பெட்ரோல், இதெல்லாம் என்ன பண்ணாலும் ஜிஎஸ்டி பெர்வியூலேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கெல்லாம் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கிடையாது ஸ்பெசிஃபிக்காக. அந்த மாதிரி எக்ஸம்ஷன் கிறிஸ்டோ கரன்சிக்கு அல்லது டிஜிட்டல் காயினுக்கு இன்னும் இது வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கவே இல்லை. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டி வந்து கண்டிப்பாக அப்ளை ஆகும் இப்போ உள்ள எக்ஸிஸ்டிங் சினாரியோல நான் சொல்கிறேன் சரிங்களா. என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து சப்ளை ஆஃப் குட்ஸு அல்லது சர்வீஸு அப்படிங்கிறது மோஸ்ட்லி சப்ளை ஆஃப் குட்ஸில் தான் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன், தேவையான ஒரு அசம்ஷன் தான், பட் ஏதோ ஒன்றில் கவர் ஆகும், சப்ளை ஆஃப் குட்ஸோ சர்வீஸோ ஏதோ ஒன்று கவர் ஆகி அதனுடைய ட்ரேடிங் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஜிஎஸ்டி பர்வியூக்குள்ளே வந்துடும். இதுக்கு ஜிஎஸ்டி 18% கண்டிப்பாக லெவி பண்ணணும், இல்லை அப்படின்னா இதுக்கு செப்பரேட்டாக ஒன்று கொடுப்பாங்க. லீகலாக இல்லீகலாக அலௌடா இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட் டெசிஷன் என்ன அப்படிங்கிறது செப்பரேட் கொஸ்டின், பட் டாக்ஸ் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் 18% ஜிஎஸ்டி இதுக்கு கண்டிப்பாக அப்ளை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து நம்ம டாக்ஸபிலிட்டி எப்படி, இன்கம் ஆக்டில் இது எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ இது ஏன்னா எந்த ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ணாலும் அது வந்து இன்கம் டாக்ஸ் பர்வியில் வரணும், இன்கம் டாக்ஸ் ஆக்டில் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கணும். பட் இது வரைக்கும் அந்த கேபிட்டல் அசட்டுங்கிற ட்ரான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணவும் இல்லை, அதே சமயத்தில் ஸ்பெசிஃபிக்காக அது இன்க்ளூட் பண்ணவும் இல்லை. ஏன்னா டிஜிட்டல் கரன்சிங்கிறது நியூ ஒன்று, புதுசாக ஏதாவது டெர்மினாலஜி அல்லது புதுசாக ஏதாவது ஒன்று வரும்பொழுது சேஃப் சைடு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்க்ளூட்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்டு கொடுத்துருவாங்க, கேபிட்டல் அசட் இன்க்ளூட்ஸ் திஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வரைக்கும் கேபிட்டல் அசட்க்கு டெஃபினேஷன் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பட் இந்த டிஜிட்டல் கரன்சி வருமா வராதாங்கிறது பெரிய டிஸ்பியூட்டில் ஓடிட்டு இருக்கு. ஸோ ஆனாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேக்ஸ் வந்து லெவி பண்ணுவாங்க, அசட்டாக இருக்குது
அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் லீகல் ஸ்டேட்டஸை விட்டுருங்க. பட் டாக்ஸபிலிட்டி இன்கம் டாக்ஸ் பர்பஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா இதை அசட்டா எடுத்துப்பாங்க, சரிங்களா? இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா நார்மலா அதுக்கப்புறமெல்லாம் உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெய்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெய்னாங்கிற ஒரு இஷ்யூ ஒன்று வரும். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுருக்கணும், வச்சிருந்து இதை 36 மாதத்துக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது லாங் டேர்ம் அசட்டாக ட்ரீட் பண்ணி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வருவாங்க. இப்போ எப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு கிரிப்டோ கரன்சியை, பட் நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு இந்த வேல்யூ கொடுக்குறேன், வேல்யூ டிஃபர் ஆகும், சரிங்களா? நான் 346,000 ஒரு கிரிப்டோ கரன்சியை விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 314,000 நான் விற்கிறேன், ஆனால் நான் வாங்கியிருக்கிறது 100,000 வாங்கியிருக்கேன். எப்போ வாங்கியிருக்கேன்? 2016 வாங்கியிருக்கேன். நான் இப்போ 2021 விற்கிறேன், சரிங்களா? 314,000 விற்கிறேன். பட் வாங்கின விலை எவ்வளவு? நான் 100,000 ஃபோர் இயர்ஸ் பேக்ல 100,000 வாங்கியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து இது லாங் டேர்ம் அசட்னால இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்ஃப்ளேஷன் தான். நம்ம அப்போ வாங்கியிருக்கோம் போல பண மதிப்பு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வேற மாதிரி இருந்திருக்கும். அது இப்போ உள்ள பண மதிப்பு அதுக்கு கம்மியாக இருந்திருக்கும், சரிங்களா? அப்போ 100,000 வாங்கின உள்ள வேல்யூ இப்போ கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும் அந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டுனால. அதுக்காக தான் இந்த இண்டெக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இண்டெக்ஸேஷன் கொடுத்து ஓரளவு மேனேஜ் பண்ணுறது. ஸோ நான் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி 100,000 வாங்கினேன்னா அந்த 100,000 இன்றைய மதிப்பு எவ்வளோது அப்படின்னா 114,000. ஸோ நான் விற்ற விலை 314,000. இந்த 314,000 114,000 இன்றைய மதிப்பை நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு 200,000. இந்த 200,000 தான் எனக்கு ஆதாயம். இந்த 200,000 20% டேக்ஸ் கட்டணும், சரிங்களா? இந்த 20%ங்கிறது ஃபிளாட் ரேட்டு உங்களுக்கு கேபிட்டல் கெயின். இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படியே ஃபிளாட் ரேட்டு. ஸோ 80,000 நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டி ஆகணும், சரிங்களா? இது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டாக இருந்தால். சப்போஸ் நான் 36 மாதம் வச்சிருக்கல, 36 மாதத்துக்கு கம்மியாக வச்சிருந்து வித்துட்டேன் அப்படின்னா அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வருவோம். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன பண்ணுவாங்க, சேல் அமௌண்ட் எவ்வளவு? 314,000 வித்துருக்கோம். அதனுடைய காஸ்ட் எவ்வளவு? 100,000. இங்கே இன்டெசெக்ஷன் பெனிஃபிட்லாம் கிடையாது, டைரெக்டாக எவ்வளோ காஸ்ட் வாங்கியிருக்கோம் அதுதான் 100,000. ஸோ நெட்டாக அப்படியே கழிச்சிருவாங்க, டைரெக்டாக கழிச்சிருவாங்க. 3,00,000 வித்த வேலை, 100,000 வாங்கின வேலை, பாக்கி எவ்வளவு லாபம் எனக்கு? 216,000. இந்த 214,000 எனக்கு டாக்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக இருந்தால் உங்களுக்கு ஸ்லாப் ரேட்டு அப்ளிகபிள் ஆகும். அது என்ன ஸ்லாப் ரேட் அப்படிங்கிறது பார்ப்போம். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ், இது உங்களுக்கு ஐடியா ஒன்று கிடைக்குங்கிறதுக்காக பார்ப்போம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுதாங்க நமக்கு ஸ்லாப் ரேட்டுங்கிறது, இந்த ரேட்டில் வரி விதிப்பாங்க. இது வந்து இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓல்டு ரேட்டாக அல்லது நியூ ரேட்டு ரெண்டுல எது வேணாலும் அடாப்ட் பண்ணலாம், சரிங்களா? பிஸ்னஸ் இன்ஸ்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தடவை ஃபஸ்ட்டு அடாப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிடணும், கண்டினியூஸ் பண்ணிட்டு இருக்கணும், அதை மாற்ற முடியாது. ஆனால் அதர் தன் பிஸ்னஸ் இன்கமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சேலரி இன்கம் இருந்தது, அதர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் இருந்தது, இந்த மாதிரி கேபிட்டல் கெயினாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பழைய வரி விதிப்பு முறை புதிய வரி விதிப்பு முறை உங்களுக்கு ரெண்டுத்துல எது பெனிஃபிட்டாக இருக்கோ அது நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள், சரிங்களா? இப்போ இதுதான் ரேட்டு. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். நீங்கள் வந்து எப்போ வந்து பழைய வரி விதிப்பு முறை உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், எப்போ புதிய வரி விதிப்பு முறை பெஸ்ட்டாக இருக்கும், இந்த ஸ்லாப் ரேட் அப்ளிகபிள் ஆகும்பொழுது, சேலரி இன்கம் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இருந்தது அப்படின்னா, அப்புறம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருந்ததுன்னா உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் இருந்தால் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்து போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், எப்படி வந்து எந்த சுச்சுவேஷனில் எதை அடாப்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. இதை நீங்கள் வந்து வருஷத்துக்கு வருஷம் மாற்றிட்டே இருக்கலாம். 1 வருஷம் நியூ ரேட் போகலாம், 1 வருஷம் பழைய ரேட் போகலாம். உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கோ அதுதான். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதுதான் உங்களுக்கு ஸ்லாப் ரேட்டு. ஸோ இந்த ஸ்லாப் ரேட் படி உங்களுக்கு லெவி பண்ணுவாங்க. இதுவரைக்கும் பொறுமையாக என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து உங்களால் நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் பண்ண முடியும்.